ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் மைலேஜ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன நெட்டு தான். அந்த நெட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் பைக் மைலேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுற நெட்டு. ஸோ அந்த நெட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு, அதாவது உங்கள் வண்டி ஸ்டாப்பில் இருக்கும்போது இன்ஜின் ரன்னிங் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும், குறைச்சிங்கன்னா உங்களோட இன்ஜின் ரன்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபியூல் நெட்டு. இந்த ஃபியூல் நெட்டு வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது லெஃப்ட் சைடு திருப்புனீங்க அப்படின்னா உங்கள் பைக் மைலேஜ் கம்மியாகும், பட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதாவது பைக் மைலேஜ் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து வண்டியில் புகை வராது, அண்ட் இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக இருக்காது. அதே இந்த நெட்டை கிளாக் வைஸ், அதாவது ரைட் சைடு திருப்புனீங்க அப்படின்னா, நம்ம மொழியில் சொல்லணும்னா சோத்துக்கை பக்கம் திருப்புனீங்கன்னா மைலேஜ் சூப்பராக இருக்கும், பட் பைக்கில் உங்களுக்கு புகை வரும். அது இல்லாமல் உங்கள் இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மைலேஜ் வேணுன்றவங்க ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மைலேஜ் வேணாம் எனக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் போதுன்றவங்க லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் பைக் நாலேஜ் இருந்தால் போதும். பைக் நாலேஜ் அண்ட் ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இதை நீங்கள் தப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைக் மைலேஜ் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும், அண்ட் இன்ஜின் சவுண்டும் வந்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த நெட்டை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரைட் சைடு டோட்டலாக டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்பிஎம், அதாவது உங்கள் ஆர்பிஎம் இந்த ஜீரோவில் இருக்கிறது வந்து 3க்கு வரணும். 3000 ஆர்பிஎம் வச்சுட்டு அந்த ஃபியூல் நெட்டை நீங்கள் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிக்கிட்டே வரும்போது எப்போ உங்களுக்கு வந்து 1000 ஆர்பிஎம் வந்து நிற்கிதோ அதுதான் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக. அதுக்கு மேலே உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ வேணுன்றது நீங்கள் வந்து உங்கள் த்ரோட்டல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஜின் சவுண்டு, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபியூல் நெட்டை நீங்கள் ரைட் சைடில் கொடுத்தீங்கன்னா மைலேஜ் அதிகமாகும், லெஃப்ட் சைடில் கொடுத்தீங்கன்னா மைலேஜ் கம்மியாகும். ஸோ நான் பக்காவாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ஜினுடைய சின்ன நாலேஜ் இருந்தாலே போதும், இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பாச்சி 160 ஆர்டிஆர், என்னோடய மைலேஜ் 60 கிலோமீட்டர் லோக்கலில். ஹைவேஸில் போனால் எனக்கு 65 கொடுக்கும், 65க்கு மேலே போனது கிடையாது, பட் சம்டைம்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் கம்மியாலாம் கொடுத்துருக்கு. பட் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 வரைக்கும் கண்டினியூஸாக மைலேஜ் கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரே வழி, ஹார்ட்வேர், அதாவது இன்ஜினில் கையை வச்சு உங்கள் மைலேஜ் நல்லா வரணும் அப்படின்னா இது மட்டும்தான். அண்ட் மெயின் இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருங்க, 2000லேருந்து 2500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்ஜின் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.